இன்னைக்கு நரம்பு மண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலத்தில் தூண்டல் மற்றும் துலங்கல்கள் மூலமாக மின் தூண்டல் துலங்கல்கள் மற்றும் மின் தூண்டல்கள் மூலம் நரம்பு மண்டலமானது கடத்தும் வேலையை செய்கின்றது. அதாவது உணர்வுகளை கடத்தும் வேலையை தூண்டல் துலங்கல்கள் மூலமாக செய்கின்றது. இப்போ தூண்டல் என்றால் என்ன? புறச்சூழலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் என்று அழைக்கப்படுகிறது. தூண்டலுக்கு எடுத்துக்காட்டு ஒளி, வெப்பம், குளிர், ஒளி, மனம், சுவை, தொடுதல், அழுத்தம், வலி, புவியீர்ப்பு விசை ஆகியவை தூண்டலுக்கு எடுத்துக்காட்டாகும். துலங்கல் என்றால் என்ன? தூண்டல்களுக்கு உயிரினங்கள் ஏற்படுத்தும் பதில் விளைவுகள் துலங்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ ஒளி, சூரிய ஒளியை பார்க்கும் கண்ணை கூசுதுன்னு சொல்லி கண்ணை சுருக்குறோம். இப்போ சூரிய ஒளி தூண்டல், கண்ணை சுருக்குதல் துலங்கல். வெப்பம், இப்போ வெப்பமான ஒரு பொருளை நாம் தொட்டோன்னா கையை சுடுது, உடனே கையை இழுக்கிறோம். வெப்பம் தூண்டல், கையை இழுத்தல் துலங்கல். குளிர்னா உடனே போர்வை எடுத்து போர்த்தி கொள்கிறோம். குளிர்தல் தூண்டல், போர்வையை போர்த்துதல் துலங்கல். ஒளி, ஒருத்தங்க பேசுகிறாங்க, பேசுகிறத கேட்டு பதிலளிக்கிறோம், பேசுதல் தூண்டல், அதை கேட்டு பதிலளித்தல் துலங்கல். மனம், ஒரு பூ எடுத்து மோந்து பார்க்குறோம், பூவிலிருந்து நறுமணம் வீசுகிறது, நன்றாக மனமாக இருக்கிறது, நம்ம மனம் சந்தோஷப்படுகிறது, அதை நுகர்ந்து. அப்போது அந்த நறுமணம் தூண்டல், அதை உணர்ந்து மனம் சந்தோஷம் அடைதல் துகள்கள். அடுத்து சுவை, நல்ல சுவையான சாப்பாடுனா நல்லா சாப்பிட்றோம், சுவை தூண்டல், நன்றாக சாப்பிடுதல் துலங்கள். தொடுதல், ஒருத்தங்க தொட்ட உடனே திரும்பி பார்க்குறோம், தொடுதல் தூண்டல், திரும்பி பார்த்தல் துலங்கள். அழுத்தம், நீங்கள் இப்போ ஸ்கூல் விட்டவுடனே ஒருத்தர் இடிச்சிட்டு போகிறீங்க, யாராவது உண்மையில் இடிச்சிட்டா உடனே ஏன் இடிக்கிறேன்னு கேட்குறேன். அப்போ இடித்தல், அழுத்துதல், தூண்டல், பதில் கேட்டல் நீதி துலங்கள். வலி, புண்களில் வலி ஏற்படுதல் தூண்டல், அதுக்கு நீ மருந்து போடுதல் துலங்கள். புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை தூண்டல், புவியீர்ப்பு விசையை நோக்கி வேர்கள் வளர்தல் துலங்கள். இப்போ தூண்டல்களுக்கு ஏற்ப உயிரினங்கள் ஏற்படுத்தும் பதில் விளைவுகள் துலங்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ ஒருங்கிணைவு நரம்பு மண்டலத்தினால் செயல்படுகிறது. உடலில் உள்ள எல்லா செல்களின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் செயலை நரம்பு மண்டலம் செய்கிறது. ஒருங்கிணைவுனா என்ன? தூண்டல்களுக்கு பொருத்தமான துலங்கல்களை வெளிப்படுத்தி பல்வேறு உறுப்புகள் முறையாக செயல்பட செய்தல் ஒருங்கிணைவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ டீச்சர் உனக்கு பாடம் நடத்துகிறாங்க, பாடம் நடத்துகிறத கேட்குற, டீச்சர் போர்டில் எழுதுறத பார்க்குற, போர்டில் கேட்டதையும் போர்டில் எழுதுறதையும் வச்சு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை நீ நோட்டில் எழுதுற. அப்போது கண்ணு பார்க்குது, காது கேட்குது, கை வந்து என்ன செய்கிறது? எழுதுகின்றது. இப்போ இந்த மூணு செயல்களையும் ஒருங்கிணைக்கும் செயலை செய்வது நரம்பு மண்டலம். அது மாதிரி தூண்டல்களுக்கு டீச்சர் நடத்துதல் என்பது தூண்டுதல், அதை கேட்டல் பார்த்தல் எழுதுதல் என்பது துலங்கல்கள். தூண்டல்களுக்கு பொருத்தமான துலங்கல்களை வெளிப்படுத்தி பல்வேறு உறுப்புகள், கண்கள், காது மற்றும் கை போன்ற உறுப்புகளை முறையாக செயல்பட செய்வது நரம்பு மண்டலமாகும். அதனால் மனிதனின் உடலில் ஒருங்கிணைத்தல் செயலை செய்வது நரம்பு மண்டலமாகும். இந்த நரம்பு மண்டலத்தில் மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன. நியூரான்கள், நியூரோக்ளியாக்கள், நரம்பு நாரிலைகள் என்று மூன்று விதமான செல்கள் காணப்படுகின்றன. இப்போ நியூரான் என்றால் என்ன? நரம்பு மண்டலத்தினுடைய செயல் அலகுக்கு நியூரான் என்று பெயர். நியூரோக்ளியாக்கள் என்பது நியூரானை சுற்றி காணப்படுகின்ற துணை செல்கள் நியூரோக்ளியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது ஃப்ளோயத்துக்கு பக்கத்தில் துணை செல் காணப்படும், அந்த துணை செல் ஃப்ளோயம் உள்ளே உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு துணை புரிகிறது. அதே மாதிரி இந்த நியூரோக்ளியாஸ்கள் செல்களும் துணை நரம்பு மண்டலத்தில் காணப்படுகின்ற நியூரானை சுற்றி காணப்படுகின்ற துணை செல்கள் ஆகும். இது நியூரான்கள் உணர்வுகளை வேகமாக கடத்துவதற்கு துணை புரிகின்றன. நியூரான்களை சுற்றி காணப்படும் துணை செல்கள் நியூரோக்ளியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலத்தில் நான்கு நியூரோக்ளியாக்கள் காணப்படுகின்றன. அஸ்டரோசைட், மைக்ரோக்ளியல், எபினிடைமல் செல், ஓலிகோடெண்டிரோசைட்ஸ் என்று நான்கு நியூரோக்ளியாக்கள் காணப்படுகின்றன. பெரிஃபரல் நரம்பு மண்டலத்தில் சேட்டலைட் செல், ஸ்வான் செல் என்று இரண்டு துணை செல்கள் காணப்படுகின்றன. உங்களுக்கு பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய
நியூரோக்ளியாக்கள் செல் வந்து ஸ்வான் செல். நரம்பு நாரிலை என்பது கற்றையாக நரம்புகள் காணப்படுவது நரம்பு நாரிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நரம்பு நாரிலைகள் நரம்பு துண்டல்களை வேகப்படுத்த பயன்படுகின்றன. இந்த நரம்பு நாரிலைகள் கண்களில் உள்ள பார்வை நரம்புகளில் காணப்படுகின்றன. நியூரானின் அமைப்பு, நியூரானின் அமைப்பில் மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று சைட்டான், ரெண்டாவது டென்ட்ரைட்டுகள், மூன்றாவது ஆக்சான். சைட்டான், சைட்டான் என்பது செல் உடலம். செல் உடலம் நியூரானின் மைய பகுதியாகும். இதற்கு பெரிகேரியோன் என்று பெயர். சைட்டானில் காணப்படும் சைட்டோபிளாசத்திற்கு நியூரோபிளாசம் என்று பெயர். சைட்டானில் காணப்படும் துகள் போன்ற எண்டோபிளாசவலை மற்றும் ரிபோசோம்களுக்கு நிசில் துகள்கள் என்று பெயர். மைட்டோகாண்ட்ரியாவின் சைட்டோபிளாசத்தில் மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்கள் என்ற நுண்ணுறுப்புகளும் காணப்படுகின்றன. நரம்பு தூண்டலை முன்னும் பின்னுமாக கடத்துவதற்கு இந்த நியூரான்கள் பயன்படுகின்றன. இப்போ நியூரானின் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். நியூரானின் அமைப்பில் இப்போ மைய பகுதியில் காணப்படும் செல் உடலம் சைட்டான் என்று அழைக்கப்படுகிறது. சைட்டானில் காணப்படும் துகள் போன்ற எண்டோபிளாசவலை மற்றும் ரிபோசோம்களுக்கு நிசில் துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சைட்டோபிளாசத்துக்கு நியூரோபிளாசம் என்று பெயர். இதுக்குள்ளே காணப்படுகின்ற திரவத்துக்கு சைட்டோபிளாசம் பெயர். இந்த சைட்டோபிளாசத்துக்கு நியூரோபிளாசம் என்று பெயர். சைட்டானின் மையப்பகுதியில் காணப்படுவது உட்கருவாகும். சைட்டானில் இருந்து பல கிளைத்த பகுதிகள் தோன்றுகின்றன. இந்த கிளைத்த பகுதிகளுக்கு டென்ட்ரைட்டுகள் என்று பெயர். டென்ட்ரைட்டுகள் தான் உடலினுடைய தசை செல்கள், தசை செல்கள், எலும்பு செல்கள் என்று எல்லா செல்களிலிருந்து உணர்வுகளை பெறுகின்ற பகுதி உணர்வுறுப்பாகும். உணர்வுகளை பெறுகின்ற உணர்வேற்பிகள் காணப்படும் பகுதியாகும். டென்ட்ரான்களிலிருந்து உணர்வுகள் சைட்டானுக்கு கடத்தப்படுகிறது. சைட்டானினுடைய கடைசி நீண்ட முனைக்கு ஆக்சான் என்று பெயர். ஆக்சானில் ஆக்சான் என்று பெயர். ஆக்சானின் காணப்படும் சைட்டோபிளாசத்துக்கு ஆக்சோபிளாசம் என்று பெயர். ஆக்சானை சுற்றி காணப்படுகின்ற பிளாஸ்மா சபிக்கு ஆக்சோலெம்மா என்று பெயர். ஆக்சானை சுற்றி காணப்படுகின்ற உறைக்கு மயிலின் உறை என்று பெயர். இந்த மயிலின் உறையில் காணப்படுகின்ற நியூரோக்ளியல் செல்களுக்கு ஸ்வான் செல்கள் என்று பெயர். இந்த நியூரோக்ளியல் செல்களால் உருவாக்கப்படும் உறைக்கு நியூரிலெம்மா என்று பெயர். இந்த மயிலின் உறை தொடர்ச்சியாக காணப்படுவதில்லை, கணுக்களாக காணப்படுகிறது, செல் இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. இந்த நியூரிலெம்மா தொடர்ச்சியாக காணப்படுவதில்லை, ஆங்காங்கே இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. அந்த இடைவெளிகளுக்கு ரான்வியர் கணு என்று பெயர். அடுத்தடுத்த ரான்வியர் கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சானினுடைய கடைசி முனைக்கு, கடைசி கிளைத்த முனைக்கு ஆக்சான் கிளைத்த முடிவு பகுதி அல்லது ஸ்னாப்டிக் குமிழ் என்று பெயர். அல்லது ஸ்னாப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்னாப்டிக் குமிழ் அல்லது ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதி என்று கடைசியில் காணப்படும் கிளைத்த பகுதி அழைக்கப்படுகின்றது. இந்த கிளைத்த முடிவு பகுதிக்கும் அடுத்த நியூரானின் டென்ட்ரானுக்கும் இடையில் காணப்படுகின்ற பகுதி ஸ்னாப்டிக் இணைவு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இவை ஒன்றை ஒன்று தொடுவதில்லை. ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியும் அடுத்த நியூரானின் டென்ட்ரானும் ஒன்றை ஒன்று தொடுவதில்லை. அதில் ஒரு இடைவெளி பகுதி காணப்படுகிறது. அந்த இடைவெளி பகுதிக்கு ஸ்னாப்டிக் இணைவு பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதியிலிருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் என்றும் வேதிப்பொருட்கள் மூலமாக, சிறு துகள் போன்ற இந்த வேதிப்பொருட்கள் மூலமாக தூண்டலானது அடுத்த டென்ட்ரானுக்கு கடத்தப்படுகின்றது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் அசிட்டைல் கோலின் என்று அழைக்கப்படுகின்றன. ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதியிலிருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் அல்லது நரம்புணர்வு கடத்திகள் மூலமாக அடுத்த டென்ட்ரானுக்கு உணர்வானது கடத்தப்படுகிறது. திரும்ப இருக்கா பார்ப்போம். டென்ட்ரான்களில் உள்ள உணர்வேற்பிகள் உணர்வை பெற்று சைட்டானுக்கு கொடுக்கிறது. சைட்டானிலிருந்து உணர்வானது ஆக்சானுக்கு செல்கிறது. ஆக்சானிலிருந்து உணர்வானது ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதியின் வழியாக நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் மூலம் அடுத்த நியூரானின் டென்ட்ரானை அடைகிறது. இவ்வாறு அடுத்தடுத்த நியூரான்களுக்கு உணர்வானது கடத்தப்படுகிறது. நியூரானின் வகைகள். நியூரான் அமைப்பின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒரு முனை நியூரான், ஒரு முனை நியூரான் இது சைட்டான். சைட்டானிலிருந்து ஒரே ஒரு முனை மட்டும் தோன்றியிருக்கு.
சைட்டானிலிருந்து ஒரு முனை மற்றும் தோன்றிய நியூரான் ஒரு முனை நியூரான் என்று அழைக்கப்படுகிறது. இது வளர் கருக்களில் காணப்படுகிறது, முதிர்ந்த செல்களில் காணப்படுவதில்லை. இந்த ஒரே ஒரு முனையே ஆக்சானாகவும் டென்ட்ரானாகவும் செயல்படுகிறது. அடுத்தது இருமுனை நியூரான். இருமுனை நியூரானியில் இரண்டு கிளைத்த பகுதிகள் காணப்படுகின்றன. ஒன்று டென்ட்ரானாகவும் மற்றொன்று ஆக்சானாகவும் செயல்படுகிறது. சைட்டானில் இருந்து இரு முனைகள் தோன்றுகின்றன. ஒன்று டென்ட்ரானாக செயல்படுகிறது, மற்றொன்று ஆக்சானாக செயல்படுகிறது. கண்ணின் விழித்திரைகளில் இருமுனை நியூரான்கள் காணப்படுகின்றன. அடுத்து பலமுனை நியூரான். பலமுனை நியூரானில் பல டென்ட்ரான்கள் காணப்படுகின்றன. ஒரு ஆக்சான் காணப்படுகிறது. சைட்டானில் இருந்து ஒரு ஆக்சான் தோன்றுகிறது. இன்னொரு முனையில் பல டென்ட்ரான்கள் காணப்படுகின்றன. பல டென்ட்ரான்களை கொண்ட நியூரான்கள் பலமுனை நியூரான் என்று அழைக்கப்படுகிறது. இது பெருமூளையின் புறணி பகுதியில் காணப்படுகிறது. புறணி பகுதி என்பது வெளிப்பகுதி. பெருமூளையின் வெளிப்பகுதியாக வெளிப்பகுதி அல்லது புறணி பகுதியில் பலமுனை நியூரான்கள் காணப்படுகின்றன. அடுத்து நியூரானின் வகைகள். நியூரான் செயல்பாட்டின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உணர்ச்சி அல்லது உச்சல் நரம்புகள். உணர்ச்சி நரம்புகள் முகத்தில் மூளையிலிருந்து தோன்றும் 12 இணை நரம்புகளும் முக நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த முக நரம்புகள் உணர்ச்சி நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது கண் பார்த்தல் என்ற உணர்தல், கேட்டல், சுவைத்தல் என்ற எல்லா உணர்வுகளுக்கும் காரணமாக இருப்பது முக நரம்புகள். அதனால் உணர்ச்சி நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இயக்க அல்லது வெளிசெல் நரம்புகள். இயக்க தசைகளுக்கு செல்லும் நரம்புகள் இயக்க நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ இதயத்தினுடைய வேகஸ் நரம்பு இயக்க நரம்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும். 24 மணி நேரம் இதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இது மாதிரி உடலின் உள் உறுப்புகளில் காணப்படும் நரம்புகள் இயக்க நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு இதயத்தின் வேகஸ் நரம்புகள். அடுத்து சங்கம நரம்புகள். உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்புகள் ரெண்டு வேலையும் செய்யும். உணர்ச்சியும் கட்டுப்படுத்துகிறது, இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நரம்புகள் சங்கம நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை தண்டுவடத்திலிருந்து தோன்றும் 32 இணை நரம்புகளும் சங்கம நரம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. நரம்பு நாரிழைகளின் வகைகள். நரம்பு நாரிழைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று மயலின் உறையுடன் கூடிய நரம்புகள், இன்னொன்று மயலின் உறையற்ற நரம்புகள். மயலின் உறையுடன் கூடிய நரம்புகள் மயலின் உறையை கொண்டிருக்கும். இது மூளையினுடைய வெண்மை நிறப்பகுதியில் காணப்படுகிறது. வெண்மை பகுதி என்பது மேலே மூளையினுடைய மெடுலா அல்லது மூளையின் உட்பகுதிக்கு வெண்மை நிறப்பகுதி என்று பெயர். மயலின் உறை காணப்பட்டால் அந்த மூளை நரம்புகள் வெண்மையாக காணப்படும். மூளையின் வெண்மை நிறப்பகுதி மூளையின் உட்பகுதியில் மயலின் உறையுடன் கூடிய நரம்புகள் காணப்படுகின்றன. மயலின் உறையற்ற நரம்புகள் மூளையின் சாம்பல் நிறப்பகுதியில் காணப்படுகிறது. மூளையினுடைய சாம்பல் நிறப்பகுதி என்பது மூளையின் புறணி பகுதி அல்லது மூளையின் வெளிப்பகுதி சாம்பல் நிறத்தில் காணப்படும். மூளையின் சாம்பல் நிறப்பகுதியில் காணப்படும் நரம்புகள் மயிலின் உறையற்ற நரம்புகள் ஆகும். மயிலின் உறையற்ற நரம்புகள் சாம்பல் நிறத்தில் காணப்படும். அடுத்து நரம்பு தூண்டுதல்கள் கடத்தப்படுதல். நரம்பு தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நரம்புகளின் வழி நரம்பு செல்கள் அல்லது நியூரான்கள் வழியாக கடத்தப்படுகின்றன. உணர்வு தூண்டலானது இந்த மின் தூண்டலானது உணர்வேற்பியின் மூலமாக டென்ட்ரானுக்கு கடத்தப்படுகிறது. டென்ட்ரானிலிருந்து செல் உடலத்திற்கு கடத்தப்படுகிறது. செல் உடலத்திலிருந்து ஆக்சானுக்கு கடத்தப்படுகிறது. ஆக்சானிலிருந்து ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமிழுக்கு கடத்தப்படுகிறது. ஸ்னாப்டிக் குமிழிலிருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் அல்லது அசிட்டைன் கோலின் என்ற வேதிப்பொருட்கள் மூலமாக அடுத்த செல்லின் டென்ட்ரான்களுக்கு கடத்தப்படுகிறது. நரம்பு செல்களை எப்படி உணர்வு கடத்தப்படுகிறதுனால் டென்ட்ரானில் காணப்படும் உணர்வேற்பிகளினால் உணர்வு ஏற்கப்பட்டு டென்ட்ரான்கள் வழியாக சைட்டானிற்கு செல்கிறது. சைட்டானில் இருந்து ஆக்சானுக்கு செல்கிறது. ஆக்சானில் இருந்து பின்முனை குமிழ் என்று அழைக்கப்படும் ஆக்சானின் கிளைத்த முடிவு பகுதிக்கு செல்கிறது. இந்த ஸ்னாப்டிக் குமிழிலிருந்து ஸ்னாப்டிக் இணைவு பகுதியில் காணப்படும் இடைவெளியில் மின் தூண்டலானது நியூரோ டிரான்ஸ்மிட்டார்கள் மற்றும் நரம்புணர்வு கடத்திகள் என்றும் வேதிப்பொருட்கள் மூலமாக அடுத்த டென்ட்ரானுக்கு கடத்தப்படுகிறது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டார்களுக்கு எடுத்துக்காட்டு அசிட்டைல் கோலின் என்ற வேதிப்பொருள் ஆகும். தேங்க்யூ.